தேகத்தை மூலக்கணல் கொண்டு மூட வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சூளை வச்சுட்டா நெருப்பு வைப்பார்கள், மண்பானை செய்வர்கள் வைப்பாங்க. மண்பானை செய்வான், வெயிலை வச்சு காய வைப்பான், அப்புறம் ஒரு நாள் சூளை வைப்பான். சூளை வச்சு என்ன செய்வான், சூளை வச்சதுக்கு அப்புறம் அந்த பாண்டம் வந்து தண்ணியில் கரையாது, அது தண்ணி வைக்கலாம். பச்சை பாத்திரத்தை வச்சா தண்ணி கரைஞ்சி போகும். அது மாதிரி இந்த தேகத்தை மூலக்கணல் கொண்டு சுட வேண்டும். அதுக்கு என்ன உபாயம், புண்ணியத்தாலும் பக்தியால் அன்றி வேறு வழியே இல்லை, வேறு எந்த வகையிலையாவது சுட முடியாது. எந்த வகையிலும் இந்த தேகத்தை சுட்டு போது சுட்டு இருக போய் அதை அந்த தேகத்தை இருக உறுதிப்படுத்திக்க முடியாது. மண்ணுண்டு கண்டீர் இருவகை பாத்திரம், அதாவது திரும்ப தேவார், மண்ணுண்டு கண்டீர் இருவகை பாத்திரம், ரெண்டு வகை சொல்லலாம். அது ஒன்று பெண்ணு, பெண் என்று ஆண் உண்டாக சொல்லலாம். மண் ஒன்று தான், பெண் உண்டாகவும் ஆண் உண்டாகவும் சொல்லலாம். இன்னொரு வகத்து இருக்குது, மண்ணுண்டு கண்டீர் இருவகை பாத்திரம். இந்த மண்பானை செய்கிறவர் என்ன செய்வார்கள், ஒரு அது களிமண் எடுத்து ஒரு பொருளை பானையை செய்வோம், ஒருத்தர் சட்டியாக செய்வோம், பானையை அது உலைமுடியாக செய்வோம். இங்கே என்ன செய்யணும், ரெண்டு வகை பாத்திரம்னா அது பல வகை செய்யலாம். கொசவன் மனதூற்றது எல்லாமே பண்ணும், கொசவனை போல் எனக்கு கோணுந்தியம்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், இங்கே மண்ணுண்டு கண்டீர் இருவகை பாத்திரம், தூள தேகமும் சூச்ச தேகமாக இருக்குது, காம தேகமாகவும் ஞான தேகமாக இருக்குது. மண்ணுண்டு கண்டீர் இருவகை பாத்திரம், தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்ததுனார். அது இப்போ தீயினை சேர்ந்துடா, இந்த உடம்பை தீயலை சுட்டு விட்டால், மூலக்கடல் கொண்டு சுட்டு விட்டால் உறுதி ஆகிவிட்டது. தின்னென்ன உறுதி, தின்னென்று சேர்ந்து தின்னென்று தீவினை சே தீயினை சேர்ந்தது. மூலக்கடல் கொண்டு சுடாவிட்டால் நிச்சயமாக, எப்படி பாத்திரத்தை சூழ வைக்காவிட்டால் கரைந்து போகுதோ, அது மாதிரி மூலக்கடல் கொண்டு சுடாவிட்டால் செத்து போவான். சாவது பற்றி அவசியம் இல்லை, நோயப்படாது இருக்கணும்லவா, செத்தே போகுது உறுதி தான். ஆகவே இந்த உடம்பை சூழ வைக்க வேண்டும், அனல் கொண்டு கொளுத்தி விட வேண்டும், மூலக்கணல் கொண்டு எழுத்து எரித்து விட வேண்டும். அது மாதிரி வாய்ப்பு எல்லாரிடம் இருந்தால், அது மாதிரி வாய்ப்பை பெறுவதற்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கம் என்று அதான் அதை கடவுள் சொன்னான். என்ன சொல்கிறான், இந்த வாய்ப்பு இருக்க உன்ட்ட, உன்னுக்குள்ளவே ஆராதாரத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு இடைகளையும் பின்களையும் சுழிமுனை வைத்திருக்கிறேன், நீ இந்த பக்கம் போய்கொண்டு வந்திருக்கிறாய், இடது பக்கம் வரு இடைகளையும் பின்களையாக வந்து போகின்ற காற்றை புண்ணிய வளர்த்தாலும் அருள் வளர்த்தாலும் அந்த காற்றை புறுமொழி செலுத்தி விடு. அது என்ன செய்யும், இந்த காற்று உள்ளே அனல் கனல் அணு அணுவாக கனல் உண்டாக்கி தேகத்தை சுட்டுவிடும். கவத்தை அறுக்கும், அவத்தியம் அறுக்கும், கவத்தையும் அறுக்கும், அவத்தையும் அறுக்கும். அவம் என்பது வீண், மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகி பிறவிக்கு பிறவிக்கு காரணம் தூண்டு பண்ணுகின்ற வீண் அவம், அதையும் அறுக்கும், கவத்தையும் அறுக்கும். கவத்தையும் அவத்தையும் அறுத்தால் இங்கே அவர்களுக்கு மரணம் இல்லை, அதை எடுத்து சொல்வதுதான் ஜெயகோரணி ஒழுக்கமாக. அது என்ன செய்கிறான், அந்த இடங்களையும் கடவுள் சொல்கிறான், என்ன இதுக்காக இந்த வாய்ப்பு வைத்திருக்கப்பா, பத்தாம் வாசலாக குருமத்தை வைத்திருக்கிறேன், அந்த வாசலுக்கு நுழைவதற்கு என்ன வேண்டும், புண்ணியத்தை கொண்டு தான் நீங்கள் அங்கே போக முடியும் சொன்னால், இந்த காற்று வந்து வலது பக்கம் இடது பக்கம் வருகட்டும், காற்று எப்படி இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.